பலர் மீது ஒரு குற்றச்செயல் தொடர்பாக ஒரு புகார் பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு பிறகு சில காரணங்களுக்காக அந்த குற்றப்பத்திரிகையில் இருக்கக்கூடிய வழக்கு இரண்டாக பிரிக்கப்பட்டு சிலருக்கு தனியாகவும் மிச்சமுள்ள நபர்களுக்கு தனியாகவும் வழக்கு நடத்தப்படுகிறது. அதுல ஒரு சிலருக்கு தாக்கல் செய்யப்படும் வழக்கில் அந்த வழக்கு வந்து நிரூபிக்க முடியாத ஒரு சூழல்ல விடுதலை செய்யப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட தருணங்களில் மீதமுள்ள சிலரும் அந்த வழக்கை நடத்த வேண்டுமா, இல்லனா அவங்க உயர்நீதிமன்றத்தை அணுகி ஏதாவது பரிகாரம் பெற சட்டத்தில் வழி இருக்கிறது. மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு உட்பட்ட ஒரத்தநாடு காவல் நிலையத்தில் ஒரு புகார் தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த புகாரை கொடுத்தவர் சொல்கிறார், சுமார் 9 நபர்கள் வந்து அடையாளம் தெரிந்த நபர்கள் எனக்கு வந்து எனக்கு எதிரான சில விஷயங்களை சொல்லி அவமரியாதை செய்து அவமானப்படுத்தி என்னை தாக்கினார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு புகார் கொடுக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் ஒரத்தநாடு காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு பதிவு தாக்கல் செய்ய ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. அது வந்து 147, 341, 323, 355, 506(2) IPC அந்த சட்டப்பிரிவின் வாயிலாகவும் எஸ்சி அண்ட் எஸ்டி பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் 1989 அந்த சட்டத்தின் வாயிலாக சட்டப்பிரிவு 3 உட்பிரிவு 1 உட்பிரிவு 10 வாயிலாக வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த அடிப்படையில் வழக்கு விசாரித்து இறுதி அறிக்கையும் தாக்கல் செய்யப்படுகிறது உரிய நீதிமன்றத்தில். அந்த வழக்கினை பொறுத்த வரைக்கும் அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் அந்த நீதிமன்றத்தில் ஆஜராகிறாங்க. ஆனால் நாளடைவில் அந்த வழக்கு வந்து போக்கில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது சிலர் வந்து அந்த கோர்ட்டுக்கு வராமல் போயிடுறாங்க. அதன் காரணமாக அவங்களுக்கு வாரண்ட் பிறப்பிக்கப்படுகிறது. அது நிலுவையில் இருக்கும் பொழுது வழக்கை நடத்துவதற்காக அரசு தரப்பிலிருந்து ஒரு மனு தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த அடிப்படையில் அந்த வழக்கு இரண்டாக பிரிக்கப்படுகிறது. அந்த பிரித்து நடத்தும் பொழுது ஒரு 5 நபர்களுக்கு எதிராக ஒரு வழக்கு அது நடத்தப்படுகிறது. அதே குற்றப்பிரிவுகளுக்கு அதே சட்டப்பிரிவுகளின் வாயிலாக அந்த வழக்கு நடக்கும் பொழுது யார் புகார் கொடுத்தாரோ அவர் வந்து அவருடைய புகாரை வந்து ஏற்கனவே கொடுத்த புகாருக்கு வந்து சார்ந்து அவர் வந்து சாட்சியம் அளிக்காத காரணத்தினாலும் மற்ற சாட்சிகள் எல்லாமே பிறல் சாட்சியாக மாறின காரணத்தினால அந்த வழக்கு வந்து நிரூபிக்கப்படாத தன்மையில் அந்த 5 நபர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். இந்த சூழலில் மீதமுள்ள நபர்கள் எல்லாருமே வந்து அந்த மீதமுள்ள இன்னொரு வழக்கில் வந்து அவங்க ஆஜராகி வழக்கு நடத்துறாங்க. அப்போ அவங்க ஒரு வழக்கு ஒன்று உயர்நீதிமன்றத்தில் வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்கிறாங்க. அந்த வழக்கு வந்து நீதியரசர் திரு பி தேவதாஸ் அவங்க முன்னாடி வழக்கு விசாரணைக்காக வருகிறது. அப்போது நீதியரசர் வந்து அவர் தெளிவாக வரையறுக்கிறார், அதாவது கீழமை நீதிமன்றத்தில் ஒரே குற்றச்சாட்டில் பதியப்பட்ட அந்த வழக்கு இரண்டாக பிரிக்கப்பட்டு அதே வழக்கு ஒரு சில நபர்களுக்கு எதிராக அவங்களுடைய குற்றம் நிரூபிக்கப்படாத காரணத்தினால விடுவிக்கப்பட்ட தருணத்தில் அந்த வழக்கினை வந்து அவங்க மீண்டும் அதில் பாதிப்புக்கு உள்ளான மற்ற நபர்கள் வந்து அந்த நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி அந்த காலதாமதம் காலவரியம் ஏற்படுகிறது. ஆகவே உயர்நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் அடிப்படையில் அவங்க விடுவிக்கலாம் சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார். மேலும் அந்த உத்தரவில் நீதியரசர் திரு பி தேவதாஸ் அவர்கள் வந்து வரையறுக்கிறார், 482 CRPC உயர்நீதிமன்றத்தின் உள்ளுறை அதிகாரங்கள் இன்ஹெரண்ட் பவர்ஸ் ஆஃப் தி ஹைகோர்ட் அந்த அடிப்படையில் அந்த வழக்கை வந்து அனுமதிக்கிறார். அதன் காரணமாக அந்த வழக்கில் வந்து மீதமுள்ள நபர்கள் அந்த கீழமை நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய வழக்கில் போய் எதிர்கொண்டு இறுதி முடிவு எட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்கிற உத்தரவு பிறப்பிக்கிறார். இந்த அடிப்படையில் உயர்நீதிமன்றம் வந்து தலையிட்டு ஒரு வழக்கில் இரண்டாக பிரிக்கப்பட்டு ஒரே குற்றச்சாட்டுகளில் விடுதலை செய்யப்பட்டிருந்தால் மீதமுள்ள நபர்களுக்கும் அதே வழக்கை திரும்ப நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார். மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.